Muri ki kamu kau mau pakai dua itu. Tuk. எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடல் மேலே வந்துட்டு நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறப்போ வித்தியாசமான படகுகளை வந்துட்டு பார்த்தோம். அவங்க வந்துட்டு என்ன தொழில் பண்ணுறாங்கன்னா, வண்ண வண்ண விளக்குகளை பயன்படுத்தி, லைட்டை வந்து பயன்படுத்தி நிறையா மீன்களை வந்துட்டு பிடிப்பாங்க. ஸோ அந்த லைட்டு பயன்படுத்தி மீன் பிடிக்கிற இடத்துல வந்துட்டு நம்மளுமே தூண்டில் கயிறை போட்டு போனோம். நமக்கு மீன்கள் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக வந்துட்டு கிடச்சிது. இன்றைக்கி மீன்கள் கூட்டம் கூட்டமாக கிடச்சதை வந்து பார்க்க போகிறோம். ஒரே நாளில் நிறைய வித்தியாசமான பல மீன்களை வந்துட்டு பிடிச்சோம். தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம திருவிழா கூட்டங்களில் வந்துட்டு கட்டுவாங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய லைட்டுகள் தான். இதை வந்துட்டு இவங்க தூண்டில் தொழிலெலாம் பயன்படுத்தி பிடிக்கிறாங்க. இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க தேவைக்கு மட்டும்தான் பிடிப்பாங்க. என்னென்னா, மீன்கள் வந்துட்டு இந்த லைட்டுகளை பார்த்த உடனே நடுக்கடலில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். இந்த லைட்டை வந்துட்டு பார்த்த உடனே அங்கே ஏதோ ஒன்று வெளிச்சம் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மீன்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இந்த லைட் இருக்கிற பக்கத்தில் வந்து சேர்ந்துக்கும். இவங்களோட தொழிலே என்னென்னா, நைட்டு 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் இவங்க தொழில் பார்ப்பாங்க. அப்புறம் இவங்க தொழில் வந்துட்டு நம்ம காலையில் தூங்கிட்டு திரும்ப மறுநாளைக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நைட்டுக்காக நைட்டு மட்டும்தான் இந்த மீன்களை வந்துட்டு பிடிப்பாங்க. பகலில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் பகல்லையுமே வேறு ஏதாவது மீன்கள் வந்துச்சுன்னா அந்த மீன்கள்லையுமே வந்து தங்கி மீன் பிடிப்பாங்க. ஒரு 10 நாள் 8 நாள் அப்படி கடந்து மீன் பிடிச்சிட்டு கரையண்டு போயிட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம நீரோட்டத்தை கேட்டுட்டு நம்மளுக்கு இது தேவையான தூண்டில் கயிறை வந்துட்டு நம்ம கடல் மேலே வந்துட்டு போட போகிறோம். தொடர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள். நமக்கு என்னென்ன மீன்கள்லாம் கிடச்சிது அப்படின்னு நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோலேயே சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த மீன்கள் கூட்டத்தோட பேர் வந்துட்டு, இது பேரோட வந்து பாலா மீன் அப்படின்னு வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு சென்டர் போன் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக கடை பக்கம் போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மீன்கள் என்னவோ இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு கூட்டமாக வந்து நின்றுருக்கும் போல் இருக்குது. நம்மளோட இறையை பார்த்த உடனே அந்த மீனவர்கள் தொழிலை நிப்பாட்டினோடனே, நம்ம காலையில் டைமில் போட்டதில்லை, ஸோ அவங்க தொழிலை நிப்பாட்டினோடனே நம்மளோட இறையை தேடி வந்துட்டு பிடிச்சிருச்சு. அதுவும் கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்துல மொத்தமாக ஒரு கூட்டமாக கும்சலாக வந்து நமக்கு கிடச்சிது. தொடர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள். வேறு இதில் நமக்கு பாறை மீன் கிடைக்கும், வெலை மீன் கிடைக்கும், அப்புறம் கலவா மீன் கிடைக்கும், தம்பான் மீன் கிடைக்கும், பண்டாரி மீன் கிடைக்கும், மூச்சா மீன் கிடைக்கும், மஞ்சள் மீன் கிடைக்கும் அப்படின்னு பல வகையான, நெடுவா மீன், ஊளி மீன் அப்படின்னு பல வகையான மீன்கள் வந்துட்டு கிடைக்கும். கண்ணாடி பாறை தொடர்ந்து வந்துட்டு பாருங்கள். எங்கனமோ ஒரு போயால நிற்குமோன்னு டவுட்டாக இருக்கு. நீ விட்டுட்டே இல்லை, தூங்கிட்டே ஈரி இல்லை கணவரிச்சு யோஜன் நைட்டு மீன் பிடிச்சது இந்த மீனவர்களோட படகு தான்.
இவங்களுக்கு காலையில் நம்மளோட படகுல ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டு வந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாத்தி மீன் வந்துட்டு தேவையாம். ஸோ இதை பொறிக்கிறதுக்கு இந்த கிளாத்தி மீன்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இது சமையல் பண்ணுறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடல் மேலே பாடு ரொம்ப மோசமாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அங்கே நம்ம இருக்கிற பிடிச்சி வச்சுருக்கிற மீனை எடுத்தால் அதில் வருமானங்கள் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால விலை கூடின மீன்கள் வந்துட்டு பிடிச்சிருந்துருப்பாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டான மீன்களை வந்துட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க மீனவர்கள். கடல் மேலே போயிட்டு உழைக்க தான் போயிருக்கோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளோட பழகு இருக்கிறதால நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு இது அந்தளவு விலை போகிற மீன் இல்லைல்ல. ஸோ அதனால் வந்துட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளோட படகுலன்னா அவங்க வள்ளத்தில் உள்ள மீனை தான் பயன்படுத்துவாங்க. இது ஒன்றும் கடலில் பெரிய உதவிகள்லாம் இல்லை. இதை விட பிரம்மாண்டமான உதவிகள் நிறையாவே வந்துக்கிட்டு நம்மளும் செய்வோம், அவங்களுமே செய்வாங்க. என்ன தான் கரையில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும், நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாலும், கடல் மேலே வந்துட்டு எந்த மீனவர்களுமே ஒருத்தர் உதவியாக தான் வந்துட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க எந்த ஊர் என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து கேட்டவுடனே நம்ம வந்துட்டு மீனை கொடுத்தோம். இதே மாதிரி சேம் நம்மளுமே நாளைக்கு ஏதாவது தண்ணி வேணும், ஏதாவது சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே போனோம்னா அவங்களும் எந்த பாரபட்சமும் பார்க்காம நமக்கு வந்துட்டு உதவி பண்ணுவாங்க. இந்த ஊர் மீனவர்கள் தான் இல்லை, எல்லா ஊரில் உள்ள மீனவர்களுமே அந்த மாதிரி குணம் கொண்டவங்க தான். இந்த மீன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்டாரி மீன். இதில் நமக்கு தம்பான் மீன், மூச்சா மீன் நிறைய வகையில் வந்துட்டு கிடச்சிது. இன்றைக்கி மீன்களோட பாடு ரொம்பவே நல்லா கிடச்சிதுன்னு வந்துட்டு சொல்லலாம். நிறைய நண்பர்கள் வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்டில் வந்துட்டு கேட்டிங்க, என்னென்னா டெய்லி நீ மீனை தினடா காமிக்கிற, உனக்கு நஷ்டமே வராதா, கூட்டம் கூட்டமாக அல்றியே, அப்புறம் இதுக்கிட்ட உனக்கு யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்குறீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு சொல்லப்போனால் எப்படி சொல்கிறதுனா, ஒரே நாளில் நமக்கு இவ்வளோ மீன்களையும் கடவுளும் சரி கடல் மாதாவும் சரி நமக்கு அள்ளி தந்துட மாட்டாங்க. நம்மளோட முயற்சி தான் இதுக்கு காரணம். 10 நாள் நம்ம நஷ்டப்பட்டால் தான் 11வது நாள் வந்துட்டு மீனை பிடிக்க முடியும். நீங்கள் பார்க்குற இத்தனை வகையான மீன்களையுமே நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ 80 கிலோ அந்த மாதிரி தான் வரும். நமக்கு கூட்டம் கூட்டமாக வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட நமக்கு போதுமான விலை இருந்தால்தான் அதுக்குண்டான விலைன்னு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம அதிகமான அளவு மீன் பிடிச்சோம், விலை வந்துட்டு ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா நாம் பிடிச்ச மீன்கள் வந்துட்டு ரொம்ப குறைவான அளவு தான் விற்கும். ஸோ அப்படி இருக்கையில் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பாருங்கள் நமக்கு வருமானங்கள். நான் கிடைக்காதுன்னு சொல்ல வரல, இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கூட்டமாக நமக்கு மீன் கிடச்சிதுன்னா வருமானம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோவில் நீங்கள் பார்க்குறத வருமானத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, என்னோடய சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறேன். ஸோ நஷ்டம் வரும்போது இதை விட பயங்கரமான நஷ்டம்லாம் வரும். பார்க்குற மக்கள் வந்துட்டு நீங்கள் மீனை விரும்பி பார்க்குறதுங்கிறனால நான் வீடியோ வந்துட்டு எடுத்து எடுத்து வச்சு தான் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா நாளுமே நம்ம மீனையே காமிச்சிட்டு இருக்கிறதால எல்லா நாளுமே வருமானம் வந்துட்டு நமக்கு லட்சக்கணக்கில் ஒன்று வரப்போகிறது இல்லை நண்பா. தொடர்ந்து வந்துட்டு சேனலை வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் நஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு இனிமேல் வந்துட்டு நான் சொல்கிறேன் 200 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணுற தொழில் ரொம்பவே செலவு இருக்கும். என்னென்னா நம்ம இதுக்கு வந்துட்டு தூண்டிலில் போட்டிருக்கோமா, இதுக்கு தேவையான இறை கொடுக்குறோமா, பிடிக்க போகிறது 40 மைல் 50 மைலுக்கு நம்ம பிடிக்க போகிறோம் அப்படிங்கையில் அதுக்கு மண்ணெண்ணெய் பெட்ரோல் செலவு இருக்குது. ஸோ 200 ரூபா செலவு வரும்னு பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு பெட்ரோலே 100 ரூபா வந்துட்டு விளைவிக்குது. நம்ம கடலுக்கு போகணும்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் பெட்ரோலே வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுபோக மண்ணெண்ணெய் 100 லிட்ரு மண்ணெண்ணெய் போகும். 1 லிட்ரு மண்ணெண்ணெய் 70 ரூபா 75 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் 200 ரூபா நம்ம செலவு பண்ணி மீன் பிடிக்கணும். அப்போ 200 ரூபாய்க்கு மீன் பிடிச்சா நமக்கு கட்டுப்படியாகும், நமக்கு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து சேனலை பாருங்கள். எவ்வளோ இங்கே எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை நம்ம ஃபேஸ்புக் பேஜ் திருச்செந்தூர் மீனவன்ருக்கு, அங்கேயும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை வந்துட்டு மஞ்சப்பாறை மீன். தம்பி கென்ஸு தம்பி கையில் தூக்கி வச்சுருக்கான்ல, அது வந்துட்டு கொழுவப்பாறை மீன். வீடியோவில் ஏதாவது நிறைவுறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் திருத்திக்க நல்லாயிருக்கும்.